கண்டினியூஷன் பேசுகிறேன். அப்போது அந்தோணியார் கோயிலுக்கு போகும்போது போய் பீட்ஸ் வாங்கிட்டு வரும்போது ஒரு லேடி அவங்களும் என்ன மாதிரியே பீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க, ஒரு கடையில் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் வந்து போடுவீங்களா, இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஒர்க்கு பண்ணுவார் அப்படின்னோடனே, எனக்கு அவங்க பெரம்பூரில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க போல, ட்ரிப்ளிகேனில் இருந்தாங்க இப்போ பெரம்பூரில் இருக்காங்கன்னா, சரி உங்கள் செல் நம்பர் கொடுங்க நான் வந்து உங்கள் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி பர்ஸில் வந்து செல் நம்பர் எழுதிட்டு பர்ஸை வந்து அந்த பழக்கடமையிலேயே வச்சுட்டு வந்துட்டேன். வச்சுட்டு வந்து மேலே பஸ்ஸில் ஏறும்போது 7 பஸ் தான், 7 பஸ் ஏறும்போது என்னன்னா, நான் ஸ்டாண்டு வந்து அழுத்துது, என்னுடைய பேகை வந்து ஸ்டாண்டு அழுத்துது. நான் என்ன நினச்சிட்டேன், யாரோ நம்ம பர்ஸு ஸ்னாச் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டேன். சரின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யாரோ ஸ்னேச்சர் அவன் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்புறம் எல்லோரும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, பர்ஸில் வந்து செல் இருக்குது, நியூ செல் இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, ஏடிஎம் கார்ட்ஸ் இருக்குது, 2 ஏடிஎம் கார்ட்ஸ் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸு, அப்புறம் இந்த இது கூட இருக்குது போல், பான் கார்டு, ஆதார் கார்டு, எல்லாம் நிறைய கார்டு இருக்குது, செல் இருக்குது, மணி இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் இந்த ஹாரி ஒர்க் இன்ட்ரெஸ்டில் அந்த அம்மா செல் நம்பரை வாங்கிட்டு அங்கே வந்து வச்சுட்டு வந்துட்டேன். வச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து காணோம் தேடும்போது நிறைய பேர் பஸ்ஸில் வரும்போது கூட பக்கத்தில் இருக்கவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்டால் எடுக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஃபோன் பண்ணால் ஒரு சின்ன பையன், ஒரு 25-27 வயசு தான், 28 வயசு தான் இருக்கும், 28 வயசு பையன், அம்மா உங்கள் ஃபோன் உங்கள் செல உங்கள் பர்ஸை வந்து இந்த பழக்கடமையில் வச்சுட்டு போயிட்டீங்க, நான் தான் வச்சுருக்கேன், கொண்டு வந்து கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப ஆச்சரியம், அந்தோணியார் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க அந்தோணியார் வந்து திருடு போன பொருளை கண்டுபிடிச்சி கொடுப்பார் அப்படின்னு. ஆனால் நான் வந்து அந்த பர்ஸை வச்சுட்டு வந்தது எத்தனையோ ஃபோன் பண்ணாலும் வீட்டில் வந்து ஒரு ஃபோன் பண்ணோன்னா அந்த பையன் நீங்கள் வச்சுட்டு போயிட்டீங்க, எங்கள் வீட்டில் சொன்னாங்க இந்த மாதிரி அந்த அம்மா ஒரு பேக் வச்சுட்டு நின்னாங்கல்ல அவங்க தான் வச்சுட்டு போயிருக்காங்க போல் அப்படின்னு. அப்புறம் நான் செல்லை பார்த்தேன், செல்லில் அவங்க ஃபோட்டோலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சரி குழந்த கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன், நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னான். சரின்னு அப்புறம் உடனே ஒரு அரை மணி நேரத்தில் வியாசப்பாடியிலேருந்து கொண்டு வந்து செல்லு 10,000 ருபீஸு பணம் வேறு இருக்குது, ஏடிஎம் கார்டு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த பையன் ஹானஸ்ட்டாக வந்து கொடுத்துட்டான். அப்போ அவன் சொன்னான், நான் 2 நாள் ஸ்விக்கி வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜாயின் பண்ண போகிறேன், அதுக்காண்டி தான் நான் இப்போ இன்னும் 2 நாள் தான் பழக்கடை பக்கத்தில் ஒரு கடை போட்டிருக்கேன், 2 நாளில் நான் ஸ்விக்கி வேலைக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டான். இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, அந்தோணியார் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம என்ன மறந்து வச்சது கூட கடவுள் ஹெல்ப் பண்ணார். சென்னை ஷாப்பிங் வந்து அது ஒரு அனுபவம், அந்தோணியார் கோயிலுக்கு போயிட்டு வந்து மின்ட் ஸ்ட்ரீட்டில் பீட்ஸ் வாங்கும் போது அது ஒரு அனுபவம். அப்புறம் வந்து இது மதர்ஷா வந்து நாங்கள் கீழ்பாக்கத்தில் இருக்கிறதுனால மதர்ஷா வந்து அந்த ரோடுலேயும் நான் நிறைய ஷாப்பிங் பண்ணுவேன். மதர்ஷாவில் போய் பிட் கிளாத்ஸ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி வாங்கி நைட்டி டாப்ஸு சுடிதார் டாப்ஸு எல்லாம் தைச்சி போட்டுப்பேன். அப்படி போடும்போது என் பேரனுக்கு வந்து பிட்டு அங்கே வரிசையாக இருக்கும், அது அவனுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து போகிற வழியிலே ஒரு டெய்லர் கடையை பார்த்து தைச்சி கொடுத்தேன். அப்புறம் அங்கே வந்து ஒரு இமிடேஷன் ஜுவல்லரி ஷாப் உண்டு, சீப் அண்ட் பெஸ்ட்டு, அந்த கலெக்ஷன் ஆரம்பித்தேன். ரொம்ப மினிமம் ப்ரைஸில் வந்து நல்ல நல்ல கிளிப்ஸ் கிடைக்கும், இந்த ஸ்டோன் வச்ச கிளிப்பே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து எல்லா விதமான இதுவும், அப்புறம் இமிடேஷன் ஸ்டட்ஸு எல்லாம் அங்கே வந்து கலெக்ஷன் ஆரம்பித்தேன். அந்த மதர்ஷா
அந்த பிரசவாக்கம் ரோட்டில் இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டு. அங்கே சுடிதார் பார்க்குன்னு இருக்கும், அங்கேயும் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டு. பிரசவாக்கத்தை பொறுத்த வரையில் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். தீபாவளிக்கெல்லாம் ரொம்ப களக்கட்டும். அப்படிப்பட்ட ஷாப்பு வந்து இந்த 4 மாதமாக எப்படி தான் மக்கள் போகாமல் இருந்தாங்களோ தெரியல. இதுதான் என்னுடைய சென்னை ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். அகெயின் வந்து இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை, அதாவது காலிஃப்ளவர் வந்து ஃப்ளாஸை மட்டும் எடுத்துகிட்டு கட்டையெல்லாம் போட்டுட்டு ஹாட் வாட்டரில் முக்கிட்டு அப்புறம் ட்ரைன் பண்ணிவிட்டு கடுகு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை தாளித்து இந்த ஹாட் வாட்டர் தண்ணியில் எடுத்த காலிஃப்ளவரை போட்டு ஃப்ளவர் பட்ஸை போட்டு உப்பு போட்டு சீரகம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருக்கும் போது 3 ஸ்பூன் தக்காளி போட்டு உப்பு போட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணோம்னா அந்த எண்ணெயில் தக்காளியும் மிளகாத்தூளும் சேர்ந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டாக வரும். அந்த கோட்டிங் வந்து காலிஃப்ளவர் மேலே பட்டு அது வந்து நல்லா டேஸ்ட்டாக ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை கிடைக்கும். அதுதான் இன்றைக்கி ஃப்ரைடே சைட் டிஷ்ஷு. இதை சொல்கிறதுல நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ.